இப்போது பிரைமரி கீஸை ஃபெச் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்கை நம்ம எழுத போகணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னால் ஸ்டேட் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அடிஷ்னலாக மாஸ்டர் டேபிள் நேமும் பிரைமரி கீ ஃபீல்டு நேமும் அடிஷ்னலாக இருந்தால் பரவாயில்லன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதனால் இதையும் ஆட் பண்ணிவிட்டு தென் வி வில் இம்ப்ளிமெண்ட் பிரைமரி கீஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இதுக்கு வரேன். ஸோ இது கூட ஸ்ட்ரிங் மாஸ்டர் டேபிள் நேம் கெட் செட். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் கீ ஃபீல்டு நேம், அது ஒரு கெட் செட். ஸோ இப்போது இதுதான் என்னுடைய டேட்டா ப்ரொவைடர். இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு நியூ கிளாஸ் போடுறேன், நியூ கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து ஸ்டேட் மாஸ்டர் இல்லைங்களா. ஸோ அதனால் ஸ்டேட்னு வச்சுக்கிறேன். இது பப்ளிக் கிளாஸு. ஐ டேட்டா ப்ரொவைடர். ஓகே, ஐ டேட்டா ப்ரொவைடர் வந்துருச்சு. இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராப் ஸ்ட்ரிங் மாஸ்டர் டேபிள் நேம். ஸோ ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதை மாற்றிடலாம். அதே மாதிரி ப்ராப் ஸ்ட்ரிங் கீ ஃபீல்டு நேம். ஓகே, இதையும் எடுத்துடலாம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டுடலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாஸ்டர் டேபிள் நேம்ன்றது எம் ஸ்டேட், தென் கீ ஃபீல்டு நேம் அப்படிங்கிறது ஸ்டேட் ஐடி தான் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் கீ ஃபீல்டு. இது ரெண்டையும் நான் போட்டுறேன். ஸோ இப்போது லிஸ்ட்டு எடுக்கிறதுக்கு உண்டான கோடிங் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ப்ரைவேட்டை டிபி சர்வீஸ் டிபி அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இது என்னென்னா ரிசால்வ் பண்ணணும் இதில் இருக்குது. ஓகே, ஸோ நியூ இது கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், டிபி ஈக்குவல்ஸ் நியூ டிபி சர்வீஸ். ஸோ அதை டிஸ்ட்ரக்டரில் நான் அதை டெலீட் பண்ணணும். டிபி ஈக்குவல்ஸ் நல் பண்ணணும். அதனால் ஸோ இங்கே இனிஷியேட் பண்ணிவிட்டு இதை நல்லிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் டேட்டாபேஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த டேட்டாபேஸ் ஆக்டிவிட்டி எனக்கு கனெக்ஷன்ஸ் இங்கே தேவைப்படும். அதனால் இந்த ஏபிபி கான்ஃபிக், நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்டினுடைய ஏபிபி கான்ஃபிகில் ஏபிபி செட்டிங்ஸ் ஒன்று போட்டுடலாம். ஸோ இதில் ஆட் கீ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேல்யூ சர்வர் ஈக்குவல்ஸ் கரண்ட் சர்வர் யூசர் ஐடி ஈக்குவல்ஸ் ட்ரைனிங் பாஸ்வேர்டு 1 டேட்டாபேஸ் ஈக்குவல்ஸ் எஸ்ஹெச்எஸ்எஸ் ட்ரைனிங். ஓகே, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே நியூ டிபி சர்வீஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா அந்த கனெக்ஷன்ஸ் இங்கே பேஸ் பண்ணி டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ இப்போது முதல்ல லிஸ்ட்டு எடுக்கிறதுக்கு உண்டான கோடிங் போடுறேன். ஸ்ட்ரிங் எஸ்கியூஎல் ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், மாஸ்டர் டேபிள் நேம் கொடுத்துறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் டிபி டாட் கெட் டேட்டா டேபிள் எஸ்கியூஎல், அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணோம், ஒரு டேட்டா டேபிளை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த டேட்டா இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஐ லிஸ்ட் ஆஃப் கீஸை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம், லிஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண ஆஸ் என்யூமரபிள் பண்ணிடலாம். ஓகே, டேட்டா டேபிள் டிடி ஈக்குவல்ஸ் இது resolve. okay.
ஓகே ஆஸ் என்யூமரபிள் கொடுத்துக்கிறேன். இங்கே டேட்டா டேபிளுக்கு பதிலாக வேர் டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரம் டேட்டா ரோ இன் டிடி டாட் டிடி செலக்ட் நியூ ஐ டேட்டா கீ டிஆர் டாட் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிறோம், இங்கேருந்து எல்லா ரெக்கார்டும் வந்துடும், அதை ஆஸ் என்யூமரபிளாக போட்டோம்னா லிங்க் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஐ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே வரும். ஸோ இங்கே டேட்டா கீயில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கான், கன்ஸ்ட்ரக்டர் இல்லைங்கிறான். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் சிடிஆர் ஓகே. ஸோ இங்கே லாங் கீ வேல்யூ. ஸோ திஸ் டாட் கீ வேல்யூ ஈக்குவல்ஸ் கீ வேல்யூ போட்டுடலாம். ஸோ என்ன ஆகுது இங்கே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறோம், அதை ஐ டேட்டா கீயாக போட்டுக்கிறோம். ஸோ அதனுடைய டூ லிஸ்ட்டை எடுத்து ப்ரைமரி கீஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இது பாருங்கள், சிம்பிளிஃபைடு இம்ப்ளிமெண்டேஷன். ஐ டேட்டா ப்ரொவைடரில் என்னென்ன இருக்குது, மாஸ்டர் டேபிள் கீ ஃபீல்டுலாம் ப்ராப்பர்ட்டி வேணும், தென் ஒரு ப்ரைமரி கீஸ்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வேணும், லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ இதனாலையும் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டிக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும், அதுக்கு எஸ்ஹெச் ஏபிஐயில் இருக்க நம்ம டிபி சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே கொரி போட்டு லிஸ்ட்டை எடுத்துட்டு தென் அதை பேஸ் பண்ணி லிங்க் கொரி யூஸ் பண்ணி ஐ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்கை நம்ம எழுதியிருக்கோம்.